வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம கடலில் வந்து தொழில் பார்க்குறது பார்த்திங்கன்னா நாலு நாள் நம்ம வந்து தொழில் பார்க்குறோம். ஒரு நாள் வந்து நம்ம வந்து வலை இழக்கலை, ஏன்னா காற்று அதிகமாக இருந்தனால நம்ம வந்து ஒரு நாள் வலை இழக்கலை. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வலையை வந்து இழக்க போகிறோம், ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே போயா எல்லாமே வந்து கெட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வலை இழக்க போகிறோம். மொதல் ரெண்டு நாளுமே நம்மளுக்கு வந்து தொழில் வந்து விசேஷமாக நடக்கலை. இந்த மூணாம் நாள் தொழில் வந்து நல்ல சிறப்பாகவே வந்து நடந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு பாருங்கள். இப்போ போயா இழக்க போகிறாங்க, அண்ணன் சொன்னோன்னே வந்து போயா இழக்கிடுவாங்க. இப்போ நம்ம வலை இழக்கிற எத்தனை மைல்னு பார்த்தீங்கன்னா வந்து 40 மைல் தொலைவில் வந்து வலை இழக்கிறோம். வலை இழக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பக்கத்தில் வந்து போட்டுகள்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து சொல்லிடுவோம் 40 மைல் தொலைவில் இவ்வளோ பாயிண்டில் வந்து வலை இழக்கிறோன்னு சொல்லிடுவோம். அப்போ வந்து அவங்க அந்த இடத்துல வந்து வலை இழக்க மாட்டாங்க, ஏன்னா வலை மேலே வலை விழுந்துடக்கூடாது. அதனால் வந்து எப்போவுமே வந்து வலை இழக்கும்போது வந்து சொல்லிட்டு தான் வந்து வலை இழக்குவோம். அதே மாதிரி அவங்களுமே வந்து சொல்லுவாங்க இந்த பாயிண்டில் வந்து நாங்கள் வந்து வலை இழக்கிறோன்னு. நம்ம வலை மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் தொலைவில் வந்து வலை போகும். 42 வலை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம தான் வந்து கம்மியாக பயன்படுத்துகிறோம். மற்ற போட்டெலாம் பார்த்திங்கன்னா 60, 70, 80 வலை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்பப்போ தண்ணி இந்த மாதிரி தான் வந்து எடுத்து வைக்கும் போட்டில் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் வந்து இருக்கணும். காற்று அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து தண்ணி அதிகமாக வந்து உள்ளே எடுத்து வைக்கும். இப்போ வந்து காற்று கம்மியாக தான் இருக்குது. வலை இழக்கிறதுக்கு எப்படி வந்து ஒரு முக்காம் நடத்திட்டு வந்து ஆயிரும். வலை வாங்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கூலங்கள்லாம் வரல அப்படின்னா, நல்லா தெளிவாக வலை வருது அப்படின்னா வந்து ஒரு 3 நேரத்துலேயே வந்து வலையை வந்து வாங்கிடலாம். வலை இழக்கும்போது கொஞ்சம் பார்த்தா இழக்கணும், ஏன்னா அதில் குண்டுகள்லாம் இருக்கும், குண்டுகள் கொழுவி மாலோட வந்து போகக்கூடாது. இந்த மாதிரி கொளுக்கி போகும்போது நம்ம வந்து மேவலை பிடிச்சி தலை போதும், தெளிவாக வந்து வலை வந்து கடலில் இறங்கிடும். முக்கால்வாசி வலை இறங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தான் வலை இருக்குது. இப்போ தொட்டா போ வந்து கட்டுறாங்க. இந்த கம்பில் தான் வந்து லைட்டு கிடக்கும். இந்த கம்பை கடலை இலக்கிட்டு நம்ம வந்து பக்கத்துலேயே வந்து நங்கூரம் போட்டு கடந்துருவோம். லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். விடிகால அந்த லைட்டை வச்சு தான் நாங்கள் வந்து வலையை வந்து வாங்குவோம். வலையை இழக்கி முடித்தாச்சு. நம்ம இப்போ அடுத்து வந்து வலையை பார்த்திங்கன்னா வந்து விடிகாலில் 3 மணிக்கு வந்து வலையை வந்து வாங்குவோம். இப்போ நங்கூரம் போட்டாச்சு, இங்கேயே தான் வந்து நம்ம வந்து இருப்போம். இப்போ வலையை வந்து வாங்க போகிறோம். மணி இப்போ 3 மணி ஆகுது. நாற்பத்தி ரெண்டு வலையில் வந்து 20 வலை வாங்கிட்டோம். அந்த மீனை ஃபுல்லாக வந்து இப்போ ஐஸ் பாக்ஸில் வச்சுருக்கோம். நான் காட்டுறேன் லாஸ்ட்டில் எவ்வளோ மீன் வந்து நம்ம 20 வலையில் வந்திருக்கு அப்படிங்கிறத. இப்போ தாத்தா தட்டிகிட்டு இருக்க மீன் தான் வந்து கலவா மீன். இது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து போகும், நல்ல ரேட்டுக்குமே வந்து போகும். நாங்கள் இந்த மீன் வந்து அதிகமாக வரணும்னு எதிர்பார்ப்போம், ஏன்னா வந்து விலையுமே நல்லா போகும். ருசியும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கலவா மீன்.
இந்த மீன் பேர் வந்து லெதர் ஜாக்கெட்டு. இந்த மீன்மே வந்து ரேட்டுமே வந்து பரவாயில்லாமல் போகும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மீன் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மீன் பேர் வந்து ஓரியா வெள மீன். ஒவ்வொரு இடங்களையுமே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து மூக்கு வெள மீன் சொல்லுவாங்க. இது வந்து வெள மீனோட சேர்ந்தது தான். வாய் மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். மீன் வந்து உயிரோடே தான் இருக்குது. நம்ம வலையில் வரக்கூடிய முக்கால்வாசி மீன்கள் வந்து உயிரோடு தான் வரும். ஒரு சில மீன்கள் தான் வந்து கருவாட்டு பதத்தில் வரும். மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில மீன்கள் செத்து வரும். ஆனால் அதிகமாக வந்து நம்ம மீன் வலையில் வந்து உயிரோடு தான் வந்து வரும். இப்போ நம்ம வலையில் வந்து சிங்கிரால் வந்திருக்கு. என்ன சிங்கிரால் பார்த்தீங்கன்னா வந்து கிளி சிங்கிரால். இந்த மாதிரி சிங்கிரால் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து உயிரோடு தான் வந்து கரை கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ தான் வந்து விலை வந்து அதிகமாக போகும். சிங்கிராலுமே வந்து உயிரோடு தான் இருக்குது. இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து கொண்டு போய் போட்டுருவோம். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கடல் தண்ணி வந்து உள்ளே போயிட்டு வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். அதனால் வந்து சிங்கிரால் வந்து அப்படியே வந்து உயிரோடையே இருக்கும். அந்த அதில் வந்து சிங்கிரால் வந்து நம்ம வந்து போட்டுருவோம். அடுத்து நீங்கள் பார்க்குற மீன் வந்து மாப்பிள தம்பா. தம்பா வகையில் சேர்ந்தது மாப்பிள தம்பா. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கும் சரி பொறிக்கிறக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து அருமையாக இருக்கும். ரேட்டுமே வந்து எக்ஸ்போர்ட் மீன் தான் இது. ரேட்டுமே வந்து அதிகமாக தான் போகும். இப்போ தான் அந்த மீனை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மீன் இதே மாதிரி தான் வந்து தம்பா மீன் இருக்கும். அதில் வந்து புள்ளி இருக்காது. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற மீன் வந்து குருவலை. நம்ம சைடில் குருவலைன்னு சொல்லுவோம். ஒரு சில இடங்களில் வந்து குரு ஊழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து வெள மீன் ரேட்டுக்கு வந்து ஈக்குவலாக வந்து போகும். டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டாவது ஒரு மாப்பிளத்தம்பா மீன் வந்திருக்கு. இந்த மீன்லாம் வந்து ரேராக தான் வந்து வரும். நம்ம இப்போ வந்து ரெண்டு மீன் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மீனே வந்து வரலை. மொத்தத்துலேயே நம்ம பிடிச்ச மீனில் வந்து ரெண்டு மீன் தான் வந்து மாப்பிளத்தம்பா வந்திருக்கு. இந்த மீன் பேர் வந்து செம்பாலை மீன். ரேட்டுமே வந்து பரவாயில்லாமல் வந்து போகும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம மூணாம் நாள் வலையில் வந்து நம்மளுக்கு நிறைய மீன் வந்து எக்ஸ்போர்ட் மீன், அதுக்கப்புறம் வந்து நல்லா வில போகக்கூடிய மீன்கள் வந்து அதிகமாக வந்து கிடச்சிச்சு. இந்த மாதிரியே தொழில் நடந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே வந்து கரை திரும்பிடுவோம். ஆனால் அப்படி நடக்காது. நம்மளுக்கு எப்போமாச்சு தான் ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து மீன்கள் வந்து அதிகமாக வந்து வரும். இதான் வந்து ஒரு காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா, நம்ம தொழிலை பொறுத்தவரை காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மீனே வந்து கிடைக்காது. அப்புறம் தொழிலும் பார்க்க முடியாது. இப்போ வலையில் வந்திருக்க மீன் வந்து பல்லூக்கம். இதே மாதிரி வந்து செப்புளி இருக்கும். செப்புளி வந்து நல்லா விலைக்கு போகும். பல்லூக்கம் வந்து பரவாயில்லாமல் வந்து விலைக்கு போகும். ஆனால் நாங்கள் வந்து செப்புளி தான் அதிகமாக எதிர்பார்ப்போம். இந்த மீன் வந்து பல்லூக்கம். அடுத்து ஒரு மீன் வந்திருக்கு. அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணாடி பாறை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மீன் பேர் தான் வந்து பண்டாரி மீன். அது தலையில் வந்து மாட்டியிருக்கு பாருங்கள். அந்த மீன் வந்து தலையில் தான் வந்து அதிகமாக வந்து மாட்டும். ஏன்னா தலை தான் போய் மாட்டும் வலையில். உடம்பு வந்து இதில் வந்து உடம்பு பட்டாலுமே இப்போ வந்து வலை எடுக்கும்போது பாருங்கள் ஈஸியாக வந்துடும். சின்ன கண்ணி வழியாகவுமே வந்து ஈஸியாக வந்துடும். ஏன்னா வந்து இந்த மீன்களுக்கு வந்து மாங்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும். மாங்குனா ஒன்றும் இல்லை, தோல் மேலே வந்து பிசு பிசுன்னு ஒரு திரவம் சுரக்கும். அதை தான் நாங்கள் வந்து மாங்குன்னு சொல்லுவோம். இந்த பண்டாரி மீன் வந்து அதிகமாக இருக்கும். வெட்டுறதுக்குமே வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்.
இப்போ அடுத்த ஒரு மீன் வருது, அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து கலவா மீன். இந்த மாதிரி மீன் கலவா மீன் வந்து நீங்கள் உங்கள் கடையில் பக்கத்தில் மீன் கடையில் வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த மீன் வந்து அதிகமாக வந்து விரும்புவீங்க, அந்தளவு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு ஒட்டா மீன் கிடச்சிருக்கு, நல்லா பெரிய சைஸ் ஒட்டா தான். ஒரு ஒட்டா பெரிய சைஸ், ஒரு ஒட்டா சின்ன சைஸ் மீன் கிடச்சிருக்கு. நல்லா ரேட்டு போகக்கூடிய மீன் தான் வந்து கிடச்சிருக்கு. இன்னும் ஏழு வலை இருக்குது. இந்த மீன் பேர் வந்து குறுவலை. இப்போ அடுத்து ஒரு செப்புளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கழுத உரண்டை. நாங்கள் வந்து கழுத உரண்டம்போம், உரண்ட மீன் அது. அது வந்து கழுத உரண்டைன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு இடங்களையுமே வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. வலையை வாங்கி முடித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் மார்கள்லாம் வந்து கழிச்சிட்டு வந்து வலையை வந்து கானில் வாங்கி வைக்கணும். நாங்கள் பிடிச்ச மீனை வந்து பாருங்கள், எவ்வளோ மீன் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு வட்டா மீன் வந்து உள்ளே வச்சோம், அதே மீனை வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார் மீன்கள் எல்லா மீனுமே வந்து கலந்து வந்திருக்கு. பண்டாரி, பல்லூக்கன், செப்பிலி, அதுக்கப்புறம் கலவா, வெள மீன், அப்புறம் வந்து பாறை, கண்ணாடி பாறை வந்து கண்ணாடி பாறை பரவலாமல் வந்துச்சு. அணியத்தை ஒட்டி ஒரு மீன் இருக்கு பாருங்கள், அந்த மீன் பேர் வந்து தேடு. அதுக்கப்புறம் வந்து தோளம், இந்த கீழே கிடக்கிற மீன்லாம் வந்து தோளம் மதனம் எல்லாமே வந்து கீழே வச்சுருக்குறோம். வட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து வெள மீன், அப்புறம் பல்லூக்கன், கலவா, பண்டாரி இந்த மாதிரி மீன்களை வந்து வட்டாவில் வச்சுருக்குறோம். இப்போ எடுத்து வந்து ஐஸ் வைக்கணும். இப்போ இந்த இடத்துல மீன் வந்திருக்கனால அதே இடத்துல வந்து வலை வைக்க மாட்டோம், ஏன்னா மீன் வந்து ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறிடும். நம்ம உடம்பு வந்து வேறு இடத்துல தான் வந்து வலையை வந்து வைக்கணும். ஒரே இடத்துல நம்ம வந்து வலை வச்சாலும் மீன் வந்து அந்தளவு கிடைக்காது, கொஞ்சம் தள்ளி தான் வந்து வலை வைக்கணும். இந்த மீன் தான் வந்து முதல்ல நம்ம வந்து பிடித்த மீன். 3 மணிக்கு நம்ம வலை வாங்கி 6 மணிக்கு முன்னாடி பிடிச்ச மீன், அதை வந்து ஐஸில் வச்சிட்டோம். ஏன்னா வந்து ஐஸில் வச்சிடணும், உடனே நம்ம ரொம்ப நேரம் வந்து வெளியே வைக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு கடவுரால் பெரிய கடவுராலுமே வந்து வந்திருக்கு, இதெல்லாம் நல்லா விலைக்கு வந்து போகும். இப்போ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 550 ரூபாய்க்கு ரேட்டில் வந்து நெருக்கி போய்கிட்டு இருக்கு. I don't know.